வணக்கம். தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் அனைத்து இந்துக்களுக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளதோடு, இந்த நாட்டில் கலாச்சார பன்முகத்தன்மை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பரஸ்பர மரியாதை, இனங்களுக்கிடையிலான இணக்கமான உறவுகள் மூலம் மதானி மலேசியா கோட்பாட்டை வளர்ப்பதற்கான பாதைகளில் தீபாவளி கொண்டாட்டமும் ஒன்றாகும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரு வரியை தமது வாழ்த்துச் செய்தியில் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். நன்னெறி கோட்பாடுகளிலிருந்தோ நல்லாட்சியில் இருந்தோ எழும் இன்பம் உண்மையான ஆசீர்வாதமாகும். நெறியற்ற முறைப்படி வரும் மகிழ்ச்சி நீடித்து நிலைக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். வாழ்வில் சூழ்ந்து நிற்கும் தீமைகளும் இருளும் அகன்று நன்மை பிறக்கும் நன்னாளாக தீபாவளி பண்டிகை போற்றப்படுகிறது. இருளை அகற்றி ஒளியூட்டி இந்தியர்கள் வாழ்வியலில் உயர்ந்து அமைதியும் சுபிட்சமும் அமைந்து வாழ வேண்டும் என்பதே எனது இந்த நன்னாளில் வாழ்த்துக்களாக சமர்ப்பிக்கின்றேன் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இருள் நீங்கி ஒளி பிறக்கும் இந்நன்னாளில் அனைவரும் மகிழ்ச்சியாக உறவினரோடும் நண்பர்களோடும் இணைந்து தீபாவளியை கொண்டாடுவோம் என்று மாயிக்காவின் துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் தத்துவமே பண்பாடுகளை பேணி காத்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதே. இது வெறும் பண்டிகையாக மட்டுமல்லாது வாழ்க்கையை செழுமையாக்கும் அழகிய தீபத்திருநாளாகவும் அமைய வேண்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 2023 தீபாவளி பண்டிகை கால அதிகபட்ச விலை திட்டத்தை கடைபிடிக்க தவறிய வர்த்தகர்கள் கடும் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் புசிய சாலை தெரிவித்துள்ளார். 2023 தீபாவளி விலை திட்டத்தை கடைபிடிக்க தவறும் வணிகர்கள் மீது விலை கட்டுப்பாடு மற்றும் ஆதாய தடை சட்டம் 2011 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் மோசமான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாளை தீபாவளி திருநாளை கொண்டாட உள்ள நிலையில் இன்றும் நாளையும் இலவச டோல் கட்டணமும் அரசாங்கம் வழங்கியுள்ளது. விடுமுறையால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இதனால் நாட்டில் பெரும்பாலான நெடுஞ்சாலைகளில் மோசமான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்ற சமூகமாக உருவெடுப்போம் என்று HRD காப் தலைமை இயக்குனர் டாக்டர் வீரா ஷாகுல் ஹமீத் தாவூத் தெரிவித்துள்ளார். நாட்டில் வாழும் இந்து மக்கள் நாளை தீபாவளி பெருநாளை கொண்டாட உள்ளனர். கல்வி, தொழில், பொருளாதாரம் என அனைத்திலும் இந்திய சமுதாயம் முன்னேற வேண்டும். இதுவே மக்களின் தீபாவளி இலக்காக இருக்க வேண்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இன்று காலை காஷ்மீரின் தால் ஏரியின் வாயில் எண் 9 நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு வீடு ஒன்றில் பிடித்த தீ மளமளவென அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவியுள்ளது. இதில் மொத்தமாக 5 வீடுகள் எரிந்து நாசமாகின. இச்சம்பவம் குறித்து படகு வீட்டின் உரிமையாளர் ஒருவர் கூறுகையில், இன்று அதிகாலை 4:30 தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 படகு வீடுகள் சேதமடைந்ததோடு 6 குடியிருப்பு குடிசைகளும் எரிந்தன என்று தெரிவித்தார். சிங்கப்பூர் மவுண்ட்பேட்டன் வட்டாரத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது குப்பை போட வேண்டாம் என்று அறிவுரை கூறும் பதாகை அகற்றப்படும் என்று அந்த வட்டார நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் பியாவ் சுவான் கூறியுள்ளார். குடியிருப்பாளர்கள் அறிவுரையை தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்க அவ்வாறு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காசா வட்டாரத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 11,000 தாண்டியுள்ளது குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. காசாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு ஆண்டனி பிளிங்டன் கண்டனம் தெரிவித்தார். இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை அளவுக்கு அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் கூறியுள்ளார். நடிகர் கங்கா மாரடைப்பால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 63. மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிர் இழந்துள்ளார். உயிருள்ளவரை உஷா, கரையை தொடாத அலைகள், மீண்டும் சாவித்ரி உள்ளிட்ட பல படங்களில் அவர் நடித்துள்ளார். இதில் உயிருள்ளவரை உஷா அவரது முதல் படம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இன்று காலை 10:30 புனேயில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வங்கதேசம் அணிகள் மோதி வருகின்றன. பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 8 ஆட்டங்களில் விளையாடி 6 வெற்றி 2 தோல்விகளில்
12 புள்ளிகள் பெற்று ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றுவிட்டது. இது போன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.